ஹாய் ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் வெர்சஸ் பென்10 எபிசோடோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் பார்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் இதுக்கு நடுவில் நம்ம வக்கீலும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாரு, அதாவது ஜட்ஜ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாரு. என்னென்னா, ஓட்டு போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு பரிசு தருவோன்ட்டு சொல்கிறாரு. எல்லாரும் அதை டிவியில் பார்க்குறாங்க. இப்போ நம்ம பென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஏறுது, அதனால் அந்த பச்சை கலர் இது மேலே போகுது. இப்போ அடுத்தது நம்ம ரூக்கை விசாரிக்கிறாங்க. ரூக்கு வந்தவுடனே, ஹலோ பென்னு, கவலைப்படாதப்பா, நான் உனக்கு தான் ஓட் பண்ணேன், எனக்கு பரிசு பொருள் இருக்கான்னு கேட்க உடனே நம்ம ரூக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இது வரைக்கும் பென்10 ஏதாவது விதிமுறைகளை மீறியிருக்காரான்னு கேட்கும்போது, பென10 விதிமுறைகளை மீறவரா, அவர் அப்பேற்பட்டவரே இல்லை, ஏன்னா அவருக்கு விதிமுறையே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்ல, நம்ம பென்னுக்கு இப்போ ரெட் கலர் லைட்டு கொஞ்சம் பயங்கரமாக மேலே ஏறுது. இப்படியே சொல்லிகிட்ருக்க, அதெல்லாம் உடுப்பா, அந்த அனிலாக் என்னாச்சின்னு கேட்க நம்ம ரூக் சொல்கிறாரு, ஆனால் அன்றைக்கி அனிலாக் வந்து எதுவும் ஆகலை, எல்லாமே இதுவாக தான் இருந்தது, எல்லாமே நார்மலாக தான் இருந்தது, எந்த ஒரு கிரகமும் வெடிக்கலைன்னு சொல்ல, ஓகே ஓகே உடுன்ட்டு அடுத்ததுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம பென்னுக்கு பார்த்திங்கன்னா பச்சை கலர் லைட்டு மேலே போகுது. நம்ம பென் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்ல, நம்ம கெலாக்டிக் சார் வந்து, நான் இன்னும் கடைசியாக ஒரே ஒரு ஆளை மட்டும் விசாரிக்கணும், அவர் தான் மிஸ்டர் பென்10 சொல்கிறாரு. நம்ம கெலாக்டிக்ஸ் வந்து, இந்தாப்பா பென்னு, இந்த ஜூஸை குடின்ட்டு ஸ்மூத்திஸை கொடுக்குறாரு. நம்ம பென் பயங்கரமாக யோசிக்கிறாரு, சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. இல்லை, நீ குடிச்சு தான் ஒன்று, வக்கீல் இல்லை லாயர் சொல்கிறாரு. ஐயோ சத்தியமாக ஜட்ஜு சொல்கிறாரு. தென் நம்ம பென்னு வேறு வழியெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அதை தயக்கத்தோடு குடிக்கிறாரு. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கெலாக்டிஸ் கேட்குறாரு, இந்த பாருப்பா, இந்த ஜூஸில் உனக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்க, நம்ம பென் குடிச்சிக்கிட்டு குடிச்சிட்டு முடிச்சுட்டு குடிக்கல குடிச்சிட்ருக்காரு. டக்குன்னு ஸ்மூத்திலேருந்து வாய் எடுத்துக்கிட்டு, நான் உண்மையை ஒத்துக்கிறேன் இவரானர், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இந்த மொத்த யூனிவர்ஸும் அழிஞ்சதுக்கு எடுத்தது, நான் ஒரு தனி யூனிவர்ஸை உருவாக்கினேன், ஆனால் அப்போ கூட எனக்கு இந்த ஸ்மூத்தியோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கவே இல்லை யோரானன்னு அழுகுறாரு. அதை குடிச்சிட்டு மறுபடியும் அழுகுறாரு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வக்கீல் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்கப்பா, கெலாக்டிக்ஸ்லாம் எப்போவுமே இந்த யூனிவர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு குத்தம்னு சொல்கிறீங்களாப்பா, அப்படி தண்டிக்கிறதுனா எல்லாரையும் தண்டிங்க, ஏன் இந்த சின்ன பையனை போட்டு தண்டிக்கிறீங்க, இவன் மூஞ்ச பாருங்கள், இவனை பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையான்னு சொல்ல நம்ம பென்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. தென் கவலைப்படாதப்பான்ட்டு, அதாவது அந்த அவருடைய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அவர் வந்துடுறாரு திரும்ப. அப்போ பென் கிட்டே சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, நான் கொடுத்த இதில் எல்லோரும் வாங்கிடுவாங்க பாருன்னு சொல்ல, உடனே ரெட் கலர் லைட் வந்து அதிகமாகுது, பச்சை கலர் லைட்டு கம்மியாகுது, அதாவது நம்ம பென்10 ஆப்போசிட்டாக வருது. நம்ம ஜட்ஜி வந்து சொல்கிறாரு, இப்போ வந்திருக்க எல்லா ஓட்டுமே பென்10 ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, அதோட K7 யூனிவர்ஸில் அதாவது K7 உலகத்தில் இருக்க ஒருத்தருக்கு தான் இந்த லக்கி ப்ரைஸ் கிடச்சிருக்கு, ஓட்டு போட்டதில் அவருக்கு லக்கி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களாமா. தென் அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் ஐயா மேல்முறையீடு பண்ணி, அதாவது நம்ம பென்னை சண்டைக்கு போக சொல்கிறாரு. இப்போ நம்ம பென் வந்து ஏலினெக்ஸை அதாவது கெலாக்டிஸை தோக்கடிச்சிட்டா அவர் இந்த இதில் ஜெயிச்சிடுவார், அப்படி ஒரு வேளை தோத்துட்டா அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. இப்போ நம்ம பென் முதல்ல 4 arms மாறுறாரு, மாறி சண்டைக்கு போகிறாரு, அடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஏலியன்ஸ் நெட்ஸாக சரி மாறி தொலைவுன்ட்டு ஏலியன் எக்ஸாக மாறுறாரு. போனவுடனே செலினா அப்புறம் அந்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே பேசுகிறாரு, இதை பாருங்கப்பா, நான் கஷ்டப்பட்டு யூனிவர்ஸ்லாம் காப்பாற்றிருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு அதாவது எனக்கு இந்த பர்மிஷன் கொடுங்க, நான் அவங்ககிட்ட சண்டைக்கு போகணுன்னு சொல்ல, சரி போனால் போது போய் தோணுன்னு கொஞ்ச நேரம் பர்மிஷன் கொடுக்க, அதுக்கப்புறம் அவனுங்க செலினாவும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த ஏலியனெக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. எப்போ உன்னதான்ப்பா அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல, அவனை பாருங்க, அவன் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் ஜெயிலையே சண்டை போடுறான், அதானே நாம் அவனை நிறைய முடிவுகள் எடுக்க விட்டா என்னென்னு இது பண்ணேன், திடீர்னு நிறைய ஏலியனெக்ஸ் வெளியே வந்து அவரை அட்டாக் பண்ண ஒரு வழியாக நம்ம பென10 இந்த ஃபைட்டில் ஜெயிச்சிடுறாரு. தென் அதுக்கப்புறம் நம்ம பென10 ஜெயிச்சதுக்கு அடுத்து நம்ம வக்கீல் ஐயா மிகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னால் தான் நீ ஜெயிச்சிருக்க, என்ன மாதிரி ஒரு வக்கீல் இந்த உலகத்தில் படைச்சதே இதுன்னு சொல்ல, நம்ம பென10 பின்னாடி இருந்து அடிக்க போக நம்ம ரூக் பார்த்திங்கன்னா பென10 பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் எண்டிங்க்கு வந்துட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வக்கீல் ஐயா பென10 பிடிச்ச எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வராரு, அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.
தென் இந்த எபிசோட் நீங்கள் பார்க்கணுன்னா, அதான் நான் சொல்கிறத விட இந்த எபிசோட் கொஞ்சம் காமெடியாகவே இருக்கும். நீங்கள் டெலகிராமில் போய் பாருங்கள். தேங்க்யூ.